ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, யூடியூப்ல ட்ரெண்டிங்காக இருக்கிற டல்கோனா காஃபி எப்படி செய்யறது பார்க்க போறோம். அதுவும் நான் வந்து என் பொண்ணோட செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போறது டல்கோனா காஃபி. வெரி குட், டல்கோனா காஃபி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? டல்கோனா காஃபி பண்ண போறோம். அதுக்கு வந்து என்ன தேவை? அதுக்கு வந்து சுகர் தேவை. சுகர் எவ்வளவு? சுகர் வந்து 3 டீஸ்பூன். 3 டீஸ்பூன் சுகர் தேவை. சுகர் தேவை. அது வந்து மிக்ஸில போடணும். அது மிக்ஸில போடணும். எதுல போடணும்? மிக்ஸில. மிக்ஸ் 2 டீஸ்பூன் வந்து காபி தூள். காபி தூள். காபி தூள், இன்ஸ்டன்ட் காபி தூள் வந்து போடணும். எந்த பிராண்ட் வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். எந்த பிராண்ட் வேணா போட்டுக்கோ. நம்ம என்ன பிராண்ட் எடுத்துக்கோ? ப்ரூ எடுத்துக்கோ. ப்ரூ பிராண்ட் இன்ஸ்டன்ட் வந்து எடுத்துக்கோ. சுடு தண்ணி சேர்த்துக்கோ. சுடு தண்ணி நம்ம 2 டீஸ்பூன் சுடு தண்ணி நம்ம எடுத்துக்கோ. இப்போ இதெல்லாம் பண்ணோம். இப்போ நம்ம இது நம்ம என்ன பண்ணனும்? மூடிடணும். மூடி மூடிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸில் அரைச்சிட்டு நம்ம கையில் படும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம வந்து பீட் பண்ணிடலாம். நம்ம 20 நிமிஷம் வந்து பீட் பண்ண தேவையில்ல, கையில் பீட் பண்ணுவாங்க. வெண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாகவே பீட்டிங்கன்னா நம்ம கையில் பீட் பண்ணோம்னா நீங்கள் ஒரு மிக்ஸியில் ஒரு 2 வாட்டி நல்லா வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கையில் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக சூப்பராக வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி கலரில் தான் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு தனி பவுலில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும். இப்போ மாற்றியாச்சு. மாற்றிட்டு இப்போ வந்து நல்லா வந்து ஒரு 10-12 நிமிஷம் ஆகும் இது நல்லா வந்து பீட் பண்ணுறது. பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 12 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி க்ரீமியாக வந்து பீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டல்கோனா காஃபி வந்து செய்ய ஆரம்பிக்கும். இப்போது ஒரு கப்பை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப்பு அளவுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கிற பாலாக சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து ஐஸ் க்யூப் சேர்க்குறாங்க. ஐஸ் க்யூப் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே வந்து மாறிடும், நல்லாவே இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் பாலை வந்து நல்லா வந்து சில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாலை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த காஃபி மிக்சரை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் செஞ்சது கரெக்டாக தப்பாக நீங்கள் எப்படி கொடுத்துட்டீங்களா, நீங்கள் அந்த மிக்சரை போடும்போது அது பால் மேலே வந்து நிற்கணும். பால் உள்ளே போகாமல் பால் மேலே வந்து நின்னாங்கன்னா நீங்கள் செஞ்சது வந்து கரெக்டாக இருக்குதான். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த காஃபி மிக்சரை வந்து இதில் சேர்த்து வச்சு சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக வந்து காஃபி பவுடர் வந்து நம்ம தூவோம். இப்போ சூப்பரான டேஸ்டியான டல்கோனா காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லாக்டவுனுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பரான ரெசிபி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.